ஆகஸ்ட் 30ஆம் தேதி ஏசிய கப் 2023 ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு டீமுமே தங்களுடைய ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுல ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணது யாருன்னா பாகிஸ்தான் தான். அனௌன்ஸ் பண்ணவங்க சும்மா பண்ணல, உண்மையிலேயே செம ஸ்ட்ராங்கான டீமா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஏசிய கப் வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கிற டீம்ல பாகிஸ்தானுக்கு ஒரு தனி இடம் இருக்கு. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி ரீசெண்ட் டைமே நல்லா இருக்கு. சரி, இப்ப இந்த ஏசியா கப்புக்கான பாகிஸ்தான் ஸ்குவாட பாத்திரலாம். இதுல பாபர் அசாம் கேப்டனா இருப்பாரு, பேட்டர்ஸ் வரிசையில இமாம் உல்லர், ஃபேக்கர் ஜமான், அப்துல்லா ஷபிக் இருக்காங்க. விக்கெட் கீப்பர்ஸா முகமது ரிஸ்வான், முகமது ஹாரிஸ் இருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸ் வரிசையில ஃபஹீம் அஷ்ரப், இஃப்தகர் அஹமத், முகமது நவாஸ், சல்மான் அலி அகா மற்றும் ஷதாப் கான் இருக்காங்க. ஃபாஸ்ட் போலர்ஸா ஷஹின் ஷா அப்ரிடி, நசீம் ஷா, ஹாரிஸ் ஷராப், முகமது வாசிம் ஜூனியர் இருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் லிஸ்ட்ல உசாமா மிர் மற்றும் தயா தஹி இருக்காங்க. இந்த பாகிஸ்தானுடைய ஸ்குவாட பாத்துப்பீங்க, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது உண்மையிலேயே செம ஸ்ட்ராங்கா இருக்கு. இதுல வர மொத ஹைலைட்டான விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா, பாபர் அசம் நம்ம சொல்லலாம், அவருடைய வளர்ச்சி அப்படின்றது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவரை வந்து பயங்கரமா ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த டீம் அவர் தலைமையில நல்லா செயல்படுது. மூணு ஃபார்மட்லயுமே அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அவருடைய கேப்டன்சிக்காக நாமளும் வெயிட் பண்ணலாம், அவருடைய கேப்டன்சி நல்லாதான் இருக்கு. இதை தாண்டி அவருடைய பேட்டிங் எபிலிட்டி வேற லெவல்ல போயிடுச்சு. அதாவது இப்போதைக்கு இந்த ஃபேப் ஃபைவ் லிஸ்ட் அப்படின்னு வாங்கல, உதாரணத்துக்கு விராட் கோலி, ஸ்டீவ் ஸ்மித், கென் வில்லியம்சன், ஜோ ரூட் வரிசையில அடுத்ததா இப்ப பாபர் அசாமும் இணைஞ்சிட்டாரு. அவர் இன்டர்நேஷனல் லெவல்ல மூணு ஃபார்மட்டுக்கான ஒரு நல்ல கிளாசிக்கலான பிளேயரா மாறிட்டாரு. இப்ப பாகிஸ்தான் டீமுடைய பேட்டிங் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா அந்த டீமுடைய ஓப்பனர்ஸே நல்லா விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. உதாரணத்துக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி பாபர் அசாமுடைய அந்த பேட்டிங்ன்றது எங்கேயோ போயிடுச்சு. இன்னொரு பக்கம் முகமது இஸ்வானுடைய பேட்டிங்ன்றது பேசப்படும். ஸோ இந்த ரெண்டு பேரும் நின்னாலே போதும், அது கொஞ்சம் ஆப்போசிட் டீமுக்கு கொஞ்சம் டஃபா தான் இருக்க போகுது. இதுல வர அடுத்த ஹைலைட் அந்த டீமுடைய பேஸ் அட்டாக். எப்போதுமே பாகிஸ்தான் டீம் வந்து அந்த பேஸ் அட்டாக் நல்லா வடிவமைச்சிருவாங்க. அது இம்ரான் கான் காலத்துல இருந்தும் சரி, இப்ப வரைக்குமே ஷஹின் ஷா அப்ரிடி வரைக்கும் நல்லாவே இருக்கு. எப்போதுமே அது எப்படி அமைதுன்னு தெரியல அந்த டீமுக்கு. அவ்வளவு அற்புதமான பேஸ் அட்டாக் இருக்கும். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல சூப்பரான பேஸ் அட்டாக் இருக்கிற டீம் வந்து பாகிஸ்தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா ஷஹின் ஷா அப்ரிடி, ஹாரிஸ் ஷராப் மற்றும் நசீம் ஷா இருக்காங்களே, இந்த மூணு பேர், இந்த ட்ரையோ வந்து உண்மையிலேயே ஆப்போனன் டீமுக்கு கொஞ்சம் அச்சுறுத்தல தான் இருக்க போறாங்க. அது செம ப்ராமிசிங்கா இருக்க போகுது. இந்த டீம்ல இன்னொரு முக்கியமான பலம் வந்து நம்ம பார்க்கும் போது தெரியுது, அதுதான் ஆல்ரவுண்டர்ஸ் லிஸ்ட். நீண்டுகிட்டே போகுது, எல்லாருமே ஆல்ரவுண்டரா பயங்கரமான பெர்ஃபார்மரா இருக்காங்க. முக்கியமா இந்த இந்தியன் டீம்ல சொல்லுவாங்க 3D பிளேயர் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து பிரபலம் ஆகும் அந்த அளவுக்கு பாகிஸ்தான் டீம்ல போயிருக்காங்க. அது ஸ்பின் போலிங் ஆல்ரவுண்டர் ஆகட்டும் இல்லைனா ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் ஆகட்டும், பக்காவான டீமோட ஆல்ரவுண்டர் செட்டப்போட இருக்காங்க பாகிஸ்தான். ஏன்னா ஃபஹீம் அஷ்ரப், ஷதாப் கான், இஃப்தகர் அஹமத் எல்லாம் பயங்கரமான லோவர் ஆர்டர் பேட்டரா இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து பினிஷர் ரோல் இருக்காங்க, அப்படி மிடில் ஆர்டர் வந்து சமஸ்டாங்கா இருக்கு. அதே மாதிரி லோவர் மிடில் ஆர்டரும் பாகிஸ்தான் டீமுக்கு பயங்கர பிளஸ்ஸா இருக்க போகுது. இது இல்லாம அந்த டீமுடைய பேட்டிங் அட்டாக்ல பாபர் அசாம், இமாம் உல்லர், ஃபேக்கர் ஜமான் மற்றும் முகமது ரிஸ்வான் நாலு முக்கியமான பேட்டர்ஸ் இருக்காங்க. அவங்களும் இந்த டீமுக்கு மிகப்பெரிய பலமா அமைவாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி பாகிஸ்தான் டீமுடைய ஸ்குவாட பார்க்கும்போது ஒரு வெல் பேலன்ஸ்டா இருக்கு. அதுல இருந்து வர்ற ஒரு பிளேயிங் லெவல் வந்து பக்காவா இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வெல் பேலன்ஸ்டு டீம் வந்து பாகிஸ்தான்ல அழகா கட்டமைச்சிருக்காங்க. ஸோ உண்மையிலேயே எல்லா டீமுக்குமே இந்த ஏசியா கப்ல டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வேற இருக்க போது கன்ஃபார்மா ஒரு ஸ்ட்ராங்கான பாகிஸ்தான் டீமோட தான் இந்தியா கிளம்பறவங்க. ஸோ ரெண்டு டீமுமே கொஞ்சம் ஈக்குவலா தான் இருக்க போகுது, பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஸோ ஏசியா கப்புடைய பாகிஸ்தான் ஸ்குவாட் பத்தி உங்களுடைய கருத்து என்ன, எந்த பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள வந்திருக்கலாம், யாரை வந்து தேவையில்லாம சேர்த்துருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க, அதே மாதிரி இந்த ஏசியா கப்ல பாகிஸ்தான் எந்த ஸ்டேஜ் வரைக்கும் போவாங்க, யாரெல்லாம் கீ பிளேயர்ஸா இருக்க போறா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்த்.